நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. சித்திரவடை இந்த வழக்கில் போலீசார்கள் துரிதமாக விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. டிசம்பர் 9 சித்ராவின் மரணம் நிகழ்ந்தது. அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சித்ராவின் காதல் கணவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தது முதல் 6 நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு ஹேமந்த் கைது செய்யப்பட்டது வரை சித்ராவின் மரணம் கொலையா தற்கொலையா என்ற கேள்விகளும் எழுந்தன, இன்னமும் எழுந்து வருகின்றன. ஆனால் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சித்ராவின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவ சட்டவியல் மருத்துவர்கள் அதனை தற்கொலை என்று தெளிவுபடுத்தினார்கள். சித்ராவின் கழுத்தில் எந்த தழும்பும் இல்லை, நாக்கு வெளிப்படவில்லை என்ற எந்த தூக்கிற்கான விளைவுகளும் ஏதும் இல்லாத நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்பாக சில கேள்விகளும் எழுகின்றன. இந்நிலையில் தான் சித்ராவின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவக் குழுவில் இருந்த சிலர் தனியார் செய்தி புலனாய்வு நிறுவனங்களுக்கு தகவலும் தெரிவித்தும் உள்ளனர். அந்த தகவலில் சம்பவம் நடந்த 2வது நாளில் சித்ரா தற்கொலை செய்து கொண்ட அந்த ஹோட்டலுக்கு சென்றோம். அங்கு சித்ரா தங்கியிருந்த அறையை ஆய்வு செய்தோம். அந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கான சாத்திய கூறுகளும் உள்ளன. சித்ராவுடைய கழுத்தில் முன்புறத்தில் தழும்புகள் இல்லை, ஆனால் கழுத்தின் பின்புறம் துணி இறுக்கப்பட்ட காயங்களும் உள்ளன. அவர் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கொண்ட பின்னர்தான் துடித்து கொண்டிருந்த வேளையில் தன்னை விடுவிக்க முயற்சித்திருக்கலாம். அப்போது அவருடைய நகங்கள் அவர் முகத்தில் கிழித்து காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் நேரடியாக வெளிவராத சில தகவல்களும் சித்ராவின் தனிப்பட்ட சில பழக்கங்களையும் தெரியப்படுத்துகிறது. அதாவது சித்ராவின் உடைமைகளை சோதனையிட்ட போது அவரது ஹேண்ட்பேக்கில் 150 கிராம் கஞ்சா இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சித்ராவுக்கு போதை பழக்கம் இருந்ததாகவும் அவர் அடிக்கடி ஹேமந்துடன் சேர்ந்து மது குடித்துள்ளார் என்றும் ஏற்கனவே ஹேமந்தின் தந்தையான ரவிச்சந்திரனும் கூறியுள்ளார். ஆனால் சித்ராவின் தற்கொலைக்கும் போதை பழக்கத்திற்கும் எந்த அளவில் சம்பந்தம் உள்ளது என்றும் தெரியவில்லை. அதனால் சித்ராவை சந்தேக கண்ணோட்டத்தில் ஹேமந்த் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததும் அதனால்தான் சித்ரா மன உளைச்சல் இருந்ததும் போலீசார்கள் கொடுத்த முதல் கட்ட தகவல். மேலும் சித்ராவுக்கு 2.5 வருடங்களாகவே உதவியாளராக இருந்து வந்த சலீம் என்பவரும் ஹேமந்த் எப்படியெல்லாம் சித்ராவை கொடுமைப்படுத்தி வந்தார் என்பதை விளக்கி அந்த தகவலையும் நிரூபணம் செய்தார். ஹேமந்த் மீது அதீத காதலை வைத்திருந்த சித்ராவை அவர் சந்தேகப்பட்டு சண்டையிட்டதாலும் சம்பவம் நடந்த அன்று செத்துப்போய் என்று கூறியதாலும் மேலும் போதை பழக்கத்தின் விளைவுகளாலும் தற்கொலை முடிவுக்கு சித்ரா துணிந்திருக்கலாம் என்று முக்கிய தரப்பில் இருந்து வரும் செய்திகள், அத்துடன் சித்ராவை ஹேமந்த் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்றும் கொலை செய்துவிட்டு கதவின் பட்டனை அழுத்திவிட்டு பின்னர் வெளியில் வந்த பிறகு கதவை சாத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் பாண்டியன் ஷோ சீரியல் மூலமாக உச்சபட்ச ரசிகர்களை பெற்ற சித்ராவுக்கு மார்க்கெட் அதிகமானதால் அவர் தனது உழைப்பை நம்பியே 1 கோடிக்கு மேல் கடன் பெற்று வீடு கார் ஆகியவற்றையும் வாங்கியுள்ளார். ஆனால் அதற்கு பின்னால் அரசியல் புள்ளிகளை தொடர்பு படுத்தியும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன. காதல் கணவனின் சித்திரவதையுடன் சேர்ந்து கடன் பிரச்சனையும் சித்ராவின் தற்கொலைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. நசர்பேட்டை போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் மகளின் மரணத்தின் முழு முக்கிய காரணத்தை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சித்ராவின் தாயாரும் மனு அளித்தும் உள்ளனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க அப்டேட் ஆகுடன் உடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.